சாந்தி அவ்விய சமிக்க இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரே ஒரு சிரேஷ்டமான சங்கல்பத்திலே எப்போதுமே நாம் நிலையாக இருப்பது ஒரே ஒரு மிக உயர்ந்த எண்ணத்தில் நாம எப்பவுமே நம்ம மனசை நிலையாக வைப்பதற்கு பெயர் ஏகாகிரதா அல்லது ஒருமுகப்படுத்தும் தன்மைன்னு சொல்கிறோம் ஜிஸ் பீஜ் ரூபி சங்கல்பமே சாரா ரூபி சமாயாகுவாக ஒரே ஒரு விதை போன்ற சங்கல்பத்துக்குள்ளே எண்ணத்துக்குள்ளே முழு மரம் என்ற விஸ்தாரமானது அடங்கி இருக்கிறது சங்கல்பம் என்பது ஒரு விதை அந்த விதைக்குள்ள அதற்கு பின்னால் வரக்கூடிய செயல்கள் என்ற முழு மரமும் விஸ்தாரமும் அந்த ஒரு சங்கல்பத்திற்குள்ள அடங்கியிருக்கிறது அதனால பாபா என்ன சொல்றாருனா ஏகாகிரதாக்கோ படாவோ தோ சர்வ பிரகார்கி ஹல்சல் சமாப்தோ ஜாய்கி இந்த உருமுகப்படுத்தும் தன்மையை நீங்கள் அதிகரித்தீர்கள் என்றால் அனைத்து விதமான குழப்பங்களும் முடிந்து போய்விடும் ஏகாகிரதா கே ஆதார்பர் ஜோவஸ்து ஜேசிஹே வேசி ஸ்பஷ்ட தேக்னிமே ஆயி ஏகாகிரதாவினுடைய ஆதாரத்தினால் எந்த பொருள் எந்த தன்மையுடன் விளங்குகிறதோ அதை அப்படியே அதன் உண்மை தன்மையுடன் நீங்கள் பார்க்க முடியும் எந்த பொருள் எந்த குணத்தோட எந்த தன்மையோட இருக்கோ அதை அப்படியே நம்மால பார்க்க முடியும் அதாவது உணர்ந்து கொள்ள முடியும் எசி ஏக்காகிரிதிமே ஸ்தித்து ஹோனைவாலா ஸ்வயம் ஜோஹே ஜெசஹே அத்வா ஜோவஸ்து ஜெசிஹே वैसी ஸ்பஷ்ட அனுபவம் होगी இவ்வாறு ஏகாகிர நிலையிலே தன் மனதை யார் ஒருமுகப்படுத்துகின்றாரோ அவர்களுக்கு முதலில் நான் யாராக இருக்கிறேன் எப்படிப்பட்டவனாக அல்லது என்னவாக இருக்கிறேன் என்பது உள்ளது உள்ளபடியே தெளிவாக அனுபவம் ஆகும் பாபா சொலர் நாம யாராக இருக்கோம் என்னவாக இருக்கோம் எப்பேற்பட்ட குணமும் சக்தியும் நிறைந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்றது இருக்கிறபடியே நாம் நம்முடைய உண்மை தன்மையை ஆத்மா என்பதனுடைய அந்த ஒளியும் சக்தியும் நிறைஞ்ச நிலையை அதனுடைய இனிமை தன்மையை அதனுடைய சாந்தமான குணத்தை அதனுடைய தூய்மை என்ற நிலையை இந்த உயர்வுகளை எல்லாம் நாம் உள்ளது உள்ளபடியே அனுபவம் பண்ண முடியும் எப்போ அனுபவம் பண்ண முடியும் ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகரிக்கும் பொழுது அதனால் பாபா இன்றைக்கு ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகரித்து முதலிலே நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்னவாக இருக்கின்றேன் உள்ளது உள்ளபடி தன்னைத்தானே அனுபவம் செஞ்சு பாருங்க அப்படிங்கிறத சொல்றார் ஏனென்றால் குழப்பங்களை முடிக்கக்கூடிய சக்தி ஒருமுகப்படுத்தும் சக்தி தான் பலவிதமான குழப்பங்கள் இந்த மனதிலே ஏற்படுது அந்த குழப்பங்களையெல்லாம் முடிவு கட்டக்கூடிய சக்தி ஒரே ஒரு உயர்ந்த சங்கல்பத்தை உருவாக்கும் பொழுது ஒரே ஒரு உயர்ந்த சங்கல்பத்தை உருவாக்கி நாம் ஒரு பாபாவோட இணையும் பொழுது அவரோட இணைந்த சுரூபத்தில் இருக்கும் பொழுது அப்போ மனதினுடைய இந்த தன்மையின் மூலமாக நாம் நம்மை நாமே நன்றாக உணர முடியும் நான் யார் நான் யாருடைய குழந்தை எந்த வீட்டை சேர்ந்தவன் எந்த மாதிரியான ஒரு நடிப்பை நடிப்பதற்காக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அல்லது அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக அனுபவமாகும் அதனால் இன்றைக்கி நாம் இந்த உருமுகப்படுத்தும் சக்தியை அதிகரிப்போம் இதில் கவனம் செலுத்துவோம் நன்றி பாபா ஓம் சாந்தி